ரம்யா கிருஷ்ணன் அவர்களோட பையன் ரித்விக் வம்சி அவர்களோட 12th மார்க் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் தெலுங்கு ஹிந்தினு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் நடித்து தனக்கென மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சிருக்கவங்க தான் ரம்யா கிருஷ்ணன். இப்போவும் ஃபீல்டில் ஏகப்பட்ட படங்கள் நடித்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பையன் தான் ரித்விக் வம்சி. இவர் ரொம்பவே சின்ன பிள்ளையாக தான் ஃபோட்டோஸ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் இவங்க திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கப்ப அவங்க பையன் ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன அவர் இவ்வளோ வளர்ந்துட்டாரு அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டிருந்தாங்க. எஸ், அவர் இப்போ ரீசெண்டாக 12th படித்து முடிச்சிருக்காரு. ரீசெண்டாக அவர் எழுதின எக்ஸாமில் ரொம்பவே நல்லபடியான ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் ரித்விக் அவர்கள் 539 மார்க் எடுத்திருக்காரு. இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் 94 எடுத்திருக்காரு, இங்கிலீஷில் 98 எடுத்திருக்காரு, மேக்ஸில் 84 எடுத்திருக்காரு, ஃபிசிக்ஸில் 92 வாங்கியிருக்காரு, கெமிஸ்ட்ரியில் 82 வாங்கியிருக்காரு, அண்ட் கடைசியாக பயாலஜி எக்ஸாமில் அவர் 84 வாங்கியிருக்காரு. ஓவராலாக அவர் 539 மார்க் அவரோட 12th எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு மார்க் ரொம்பவே சூப்பரான ஒரு மார்க் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மார்க் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, அதாவது இவ்வளோ நல்ல மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுமே தன்னோட பையனுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவருக்காக ஒரு பார்ட்டி கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் கூட வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அவர் எடுத்திருக்க மார்க்கை பற்றினா உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க தமிழ் சினிமாவில் கண்ணகி அப்படிங்கிற படத்தின் மூலியமாக அறிமுகமாக இருந்தவங்க தான் ஸ்டாலின் ஜோயா. இவங்க அந்த படத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து இப்போ இவங்க குக் வித் கோமாளிக்கு போயிருக்காங்க. அங்கே இவங்களுக்கும் புகழுக்குமான கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஃபன்னான ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் கண்டனம் தெரிவித்து டிடிஎஃப் வாசன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கண்ணகி படத்துக்கு அப்புறம் ஸ்டாலின் ஜோயாவும் டிடிஎஃப் வாசனும் ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அஃபீஷியலாக அவங்க ரெண்டு பேரும் அதை அக்செப்ட் பண்ணலை. இந்த ஒரு நிலையில் டிடிஎஃப் வாசன் புகழை கண்டிச்சு ஒரு வீடியோ ஒன்று அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, குக் வித் கோமாளியில் புகழுக்கும் சரி ஜோயா அவர்களுக்கும் சரி நல்ல ஒரு பாண்ட் இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க. ஒரு சில டைம் புகழ் அவர்கள் ஸ்டாலின் ஜோயா அவர்களோட கண்ணத்தை பிடிச்சி கில்லுவார். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு டிடிஎஃப் வாசன் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜோயா அது வந்து ஆன்ஸ்கிரீன் தான் அப்படிங்கிறது புரியுது, நீ ஒரு கமிட்மெண்ட்டோட அந்த ஷோக்கு போயிருக்க அப்படிங்கிறது புரியுது, என்ன இருந்தாலும் புகழ் உன் கண்ணத்தை பிடிச்சி கில்றதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியலை, அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இதுக்கப்புறம் அவர் ஆன்ஸ்கிரீனில் ஒன்று கண்ணத்தை பிடிச்சி கில்ற மாதிரிலாம் பண்ணார்னா உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லு, இல்லைனா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குக் வித் கோமாளி முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான கேம் ஷோ, அங்கே நடக்கிறத இவர் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னு கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவர் இவ்வளோ கண்டிஷன் போகிறத பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.